ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஹோம்மேடாக ரெண்டு டைப்பான கிளே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆல்ட்ரை கிளே தான் நான் ஃபஸ்ட்டு டைப் வந்து க்ளூ யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப்புக்கு வந்துட்டு ஒரு கப் வந்து க்ளூ எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபெவிகால், அது தான் எடுத்திருக்கேன். அது தான் எடுக்கணும், அப்போ தான் க்ளே நல்லா வரும். அதே கப்பில் வந்துட்டு ஒரு கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஒன்றுலேருந்து 1.25 கப் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2-3 ஸ்பூன் வந்து வினிகரை சேர்த்துருக்கேன். அந்த மூடியிலே சேர்த்துட்டேன், 3 மூடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நல்லா உங்களுக்கு இன்னும் ஒயிட் கலராக வேணும்னு நினச்சிங்கன்னா அக்ரலிக் கலர் எடுத்து ஒயிட் கலர் எடுத்து அது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஒயிட் கலராக வரும். நான் வந்து இது மேலே பெயிண்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறதுனால கலர் வந்து ஆட் பண்ணல. இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் சுத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ணணும். நீங்கள் குக் பண்ண அது கொஞ்சம் வந்து கெட்டியாகிட்டே வரும். இதுவே நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்திங்கன்னா சுற்றி இது மாதிரி ஒட்டாமல் கொஞ்சம் வந்துடும் அதெல்லாம் சுத்தமாக. இது இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கிறதுனால கொஞ்சம் ஒட்டிகிட்டே இருந்துச்சு அடியிலலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்க்கணும். நீங்கள் கோகோனட் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் இதை இறக்கிடலாம். இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து இறக்கிடலாம். இறக்கிட்டு ஒரு பிளேஸில் வந்து கொஞ்சம் வேஸ்லினோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த நம்ம வேக வச்சுட்டு எடுத்து கொட்டிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் எந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கு தான் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளே ரெடி. இப்போ 2வது டைப் க்ளேக்கு வந்துட்டு நான் வந்து 1/4 டம்ளர் வந்து உப்பு எடுத்திருக்கேன், தூள் உப்பு தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வினிகர் சேர்த்துக்க போகிறோம், 1/3 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இது எதுக்குன்னா அந்த கிளே வந்து கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான், இல்லாட்டி ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து 1 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து உப்பு தனியாக கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரைஞ்சிடும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பரட்டி எடுக்கணும். இந்த கிளேவை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு 1-4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இதை வச்சு இன்னும் கிராஃப்ட் செய்யலை எதுவும். நான் வந்து அடுத்த வீடியோ வந்து அதை செஞ்சுட்டேன்னா நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன், எப்படி இருக்குது, ட்ரை ஆகுதா, எவ்வளோ நேரத்தில் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு செஞ்ச கிளே வந்துட்டு அதை வச்சு நான் ஒரு லேம்ப் ரெடி பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன், அதை வந்து பாருங்கள். அது வந்து ஆனால் 1 நாளில் சூப்பராக காஞ்சிருது. அதே மாதிரி சூப்பராகவும் இருக்குது, நல்லா இருக்குது. கிளே கடையில் வாங்குகிற கிளே மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்ன ஃபினிஷிங் கொடுக்குறக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தன் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அந்த கிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கிளேவும் நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.